ஓகே, ஸோ ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது எனக்கு. நிறையா ஞாபகம் வச்சது எல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து என்னோடய அடுத்த சீஃப் கெஸ்ட் கார்த்தி அவர்கள். அவரை முதல்ல ஏன் இப்போ ஸ்டாப் வெயிட்டிங்க்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்ற காரணம் சொல்லணுன்னா, ஆக்டராக இன்டர்வியூஸ் எடுத்து ஷூட்டிங்கில் பார்த்து அந்த பழக்கம்லாம் இருக்கிறத தாண்டி அவர் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்குமே ஒரு நெருக்கம் இருக்குது. சிவகுமார் அங்கிள் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். அவர் வந்து எனக்கு ஒரு தெரபிஸ்ட் மாதிரி, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு நான் அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். பட் எனக்கும் கார்த்திக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நமக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருஷம் இருக்கோம் அப்படிங்கும் போது ஃபெமிலியாரிட்டி மூலமாக நிறையா பேர் பழக்கம்தான். பட் அதை தாண்டி மனசார ஒருத்தங்க நேராக பார்க்கும்பொழுது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்காக ஆசைப்படுறது, என்னை வந்து நலன் விசாரிக்கிறது, என்னோடய ஹைஸ் அண்ட் லோஸில் எல்லாத்துலேயுமே இருந்த ஒருத்தர் வந்து கார்த்தி. அவர் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார நினைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து எஸ்பெஷலி சில லோ ஃபேஸஸ் இருக்கும்பொழுது ஹி வாஸ் சிம்ப்ளி அ கால் அவே, ஃபோன் எடுத்து எனக்கு பேசி இட்ஸ் கோயிங் டு பி ஓகே, எல்லாம் ஓகே தான், இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன். அதை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம ஏங்குற சமயத்தில் அவர் எனக்கு சொன்னார், விச் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. அண்ட் இந்த புக் லான்ச்க்கு அவர் வந்ததுக்கும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி எனக்காக வந்ததுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லி அவரை இப்போ அடுத்ததாக பேச அழைக்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும், ரம்யோட குடும்பத்தாருக்கு வணக்கம். ரம்யா சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தெரியும் நினைக்கிறேன் ரம்யாவை. ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போருந்து உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். பட் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். அங்கிள் ரொம்ப நல்ல பழக்கம், அவங்க பிரதர் நல்ல ஃப்ரெண்டு. அண்டு ரம்யா வந்து மேம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறாள், டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு ஆள். இந்த புக்கை நான் இன்னும் படிக்கலாம் சாரி, ஆனால் என் ஒய்ஃப் படிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா விஷயங்கள. இன்றைக்கி வந்து ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. முதல்ல வந்து ஜிம்மு காசு கட்டுறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிறது, கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால ஒர்க் அவுட்டுங்கிற விஷயம், ஃபிட்னஸ்ங்கிற விஷயம் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸாக இருக்குது. எல்லாருமே பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, டயட்டிஷியன் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம கிடைக்கிற நாலேஜ் வந்து வெளிநாட்டிலேருந்து வர நாலேஜாகவே தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஜீனுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற பிளட் குரூப்ஸ்க்கு, நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டு வச்சுட்டு நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்க முடியும்? எங்கேயோ கிடைக்கிற ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தினமும் சாப்பிட முடியாது. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை வச்சுட்டே நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நாலேஜ். ஐ திங்க் ரம்யா கொண்டு வர மெயின் நாலேஜ் இந்த லோக்கல் நாலேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வளர்ந்த பொண்ணு, நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் கல்ச்சரில் இருந்துகிட்டே ஹவு யூ கேன் பி ஃபிட் அப்படிங்கிற நாலேஜ் அவங்க எழுதுனது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லார் மாதிரி எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்று விடாமல் அத்தனையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடம்பும் வேறு. எல்லா நல்ல ட்ரைனர்ஸ் சொல்கிற விஷயம் அதுதான் சார், உங்கள் அண்ணாக்கு வர்ற மாதிரி பாடி உங்களுக்கு வராது, அவர் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணால் சரியாக வராதுங்கும் போது எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அந்த புக்கோடைய முக்கியமான சாராம்சமாக நான் பார்க்குறேன். தட் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம உடம்பை நாம் புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பை நாம் ஃப்ரெண்டாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் தான் வந்து மைக்கேல் மன்ன காமராஜில் ஒரு டைலாக் மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் சொல்லுவார், என் பொண்டாட்டி ஆசையாக பார்த்தா போதும் சார், உடனே குழந்தை பிறந்துருந்துமாங்க. அது மாதிரி நம்மலாம் சாப்பாடை பார்த்தாலே வெயிட் போடுற டைப்பு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அவங்க பாஸ் பண்ண மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா, அது வெயிட் ஓவராக இருக்கும் போது சின்ன வயசுலேருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்க்குறவங்களாம் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வர்றது, அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் அவங்க சந்தித்த விஷயங்களை ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் ஒரு ஜேர்னியை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் இப்போ பார்க்குற ரம்யா வேறு ரம்யா. அந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு அயன் லேடின்னு சொல்கிற மாதிரி வெயிட் லிஃப்டிங் எவ்வளோ முக்கியம், வாக்கிங் போனால் போதும்னு நம்ம நினைக்கிறோம், அது வாக்கிங் மட்டும் பத்தாது, வெயிட் லிஃப்டிங் வந்து முக்கியமாக விமென்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னோடய ட்ரைனர்ஸ் சொல்கிறது அம்மாவெல்லாம் கொஞ்சமாவது வந்து அந்த வெயிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ண சொல்லுங்கள், சின்ன வெயிட் வச்சுட்டு அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லைஃப் லாங் வீல் சேர் இல்லாமல் வாழ முடியுங்கிறது அவசியமாக இருக்குது. ஸோ அப்படி நிறையா லோக்கல் நாலேஜை இந்த புக்கில் பதிவு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்டு இன்றைக்கி நான் வந்து வி ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங் வண்டரிங் அபவுட் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம நிறையா வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போகாமல் எப்படி இருக்கிறதுங்கிறது நான் ரம்யாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அவங்களுடைய
போஸ்ட்ஸும் அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்களும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு பாசிட்டிவாகவே இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றவங்க நம்ம என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத தள்ளி வச்சுட்டு நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாம் என்ன பாஸ் ஆன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ப்ராப்பராக பண்ணதுக்கே வாழ்த்துக்கள் சொல்லணும். அண்ட் ஒரு புக்கு எழுதி முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மேம் சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து இந்த மாதிரி புக் ஃபேர் பக்கம் வந்ததே இல்லை. மணி சார் திட்டி தான் நானே புக்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். புக்கு சைஸை பார்த்து பயந்து ஓடுறாள் நாங்கள்லாம். அதனால் வந்து மணி சார் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க சொல்லி மூணு பேஜில் ஒரு கதை படிச்சிடலான்னு சொல்லி தைரியம் கொடுத்து படிக்க வச்சார். அப்போ தான் நான் வந்து புக் ஃபேர் பக்கம்லாம் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தது. ஸோ மறுபடியும் மேம்க்கும் சார்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த புக்குங்கிற கல்ச்சருக்கு நான் கொண்டு வந்தது ஏன்னா இப்போ ரம்யாவோட ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் லைஃப் அவங்க ஒரு புக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அதை எதுவுமே நீங்கள் கடந்து வர தேவையில்லை. ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதை படித்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கிற ஒரு புக்கு அப்படிங்கும் போது ஐ திங்க் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ரம்யா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ.